இருநாட்டு உறவுகள் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச்சு. ஆஸ்திரேலியாவில் கோவில்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து கவலையை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி. ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்க ஆளுநருக்கு எங்கிருந்து அழுத்தம் வந்தது? எந்த சட்டத்தை வைத்து பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் கூறுகிறார் என்றும் பேரவைத் தலைவர் அப்பாவு கேள்வி. என்எல்சி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடன் கூட்டணி கட்சியினர் சந்திப்பு. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க கோரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் நாளை கடைகள் வழக்கம்போல் செயல்படும். முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாமக அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி உறுதி. என்எல்சிக்கு எதிராக போராடும் மக்கள் மீது அடக்குமுறையை ஏவிவிடுவதா? எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. என்எல்சி விவகாரத்தில் வளையமாதேவி கிராமத்திற்குள் நுழைய முயன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் கைது. தடையை மீறிச் செல்ல முயன்றதால் நடவடிக்கை என காவல்துறை விளக்கம். தமிழகத்தில் விரைவில் தாமரை மலர்ந்தே தீரும் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா உறுதி. மாநில கட்சிகள் அனைத்தும் குடும்ப கட்சிகளாக இருப்பதாக விமர்சனம். டாஸ்மாக் வாகன ஒப்பந்தம் 1000 கோடி ரூபாய் அல்ல, 96 கோடி ரூபாய் மட்டுமே. அறப்போர் இயக்கத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பதில். வடமாநிலத்தவர்கள் குறித்து வெறுப்புணர்வோடு பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ட்விட்டரில் காட்சி பதிவை வெளியிட்டு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கேள்வி. H3N2 இன்ஃபுளுயன்சா காய்ச்சலுக்கு 2 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. நாடு முழுவதும் 90 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்திருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. பொதுவிடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டுகோள். நாகூர் பட்டினச்சேரி கடற்கரையில் கச்சா எண்ணெய் குழாயில் மீண்டும் கசிவு. வான் உயரத்தில் கச்சா எண்ணெய் பீச்சி அடித்ததால் அச்சம். பட்டினச்சேரியில் எண்ணெய் குழாய் கசிவு உடனடியாக சரி செய்யப்படும் என்று அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. சிபிசிஎல் நிறுவனத்துடன் பேசி நிரந்தர தீர்வு காணப்படும் என்று உறுதி. எல்லை பாதுகாப்புப் படை வேலைவாய்ப்பில் ஓய்வு பெற்ற அக்னி வீரர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அமலாக்கத்துறை விசாரணையை திசை திருப்பவே பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா போராட்டம். தெலங்கானா முதல்வரின் மகள் கவிதா மீது ஆந்திர முதல்வரின் சகோதரி ஷர்மிளா குற்றச்சாட்டு. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு 7 நாள் காவல். அமலாக்கத்துறைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி. சீன அதிபராக ஷி ஜின்பிங் 3வது முறையாக நியமனம். கடும் சவால்களுக்கு மத்தியில் பெரும் சக்தி மையமாக உருவெடுத்தாா்.